வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எள்ளு 1.5 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் மிளகு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை வச்சுக்கோங்க, தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கணும், கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 கீறி வச்சுக்கோங்க, உள்ள பூச்சியெலாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு. புளி ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுப்பில் பேன் வச்சுட்டு வேர்க்கடலை எல்லாத்துமே ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் நல்லா சூடாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வெந்தயம் ரொம்ப கருகிடக்கூடாது, பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்புறம் எள்ளு போட்டு அது நல்லா வெடிக்கும், சூடானோன்னு நல்லா வெடிச்சு வரும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காயை அதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். காய் கொஞ்சம் வதங்கினோன்னு எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுப்பில் பேன் வச்சுட்டு மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகும் ஜீரகமும் போட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை எல்லாத்தையுமே அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனால் போதும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா குழஞ்சி வரும். பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறத அதில் போட்டு வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்புறம் மஞ்சள் தூள் போடுங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா எண்ணெயிலேயே பிரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் அதில் போட்டு மசாலாவோடு நல்லா பிரட்டி விடுங்க. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு காய் வேகிறதுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கு உப்பு போட்டுருங்க. கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்துருச்சு, ஒரு மாதிரி அந்த புளி தண்ணி காரம் எல்லாம் அந்த கத்திரிக்காயில் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லா அமுக்கி விடுங்க. இது குழஞ்ச மாதிரி தான் இருக்கணும், நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை போட்டுடலாம். வேர்க்கடலை எள்ளு எல்லாம் பொடி பண்ணி வந்து அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பொடி போட்ட பிறகு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை, அடி பிடிச்சிரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா குழஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.